சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், சோத்ரம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்ஜி இன்வெர்ட்டர். இது நியூ ஏசி, வந்து பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட். இது ரெண்டு ஏசி அடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஏசி அடிச்சிட்டாங்கன்ட்டு எனக்கு ஒரு கஸ்டமர் ஏற்கனவே நான் அவங்க வீட்டில் பண்ணியிருக்கேன். அவங்க ஒரு நியூ லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து நியூ யூனிட்டியை இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இது கரெக்ஷன் பண்ணித்தாங்கன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து போய் பார்த்தோம். பார்த்துப்பா ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி இன்டோர் ஜாயிண்ட்டாக மாற்ற போகிறோன்றது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இன்டோர் ஜாயிண்ட்டை வந்து சென்ட்ராக பண்ணி உள்ளவே இன்டோர் ஜாயிண்ட் போட்டிருக்காங்க. அதை நம்ம அப்படியே வந்து எல் பேண்ட் அடித்து தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுனா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெக்னிக்கல் கோபிஜி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. இது வந்து இன்வெர்ட்டர் ஏசி, இது 1.5. ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணிட்டோம். பேக் ப்ரெஷர்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து பாருங்கள், யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அடிச்சிட்ருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கபோர்டும் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ நான் சென்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மார்க் பண்ணி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது சரின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இந்த ஜாயிண்ட்டை தான் நம்ம பிரிக்க போகிறோம். இந்த ஜாயிண்ட் பிரித்து நம்ம வந்து எப்படி என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதுதான் இன்டோர் ஜாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வெளியிலேருந்து பைப் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு, 39 இன்ச்சு நம்ம இன்டோருடைய சைஸு. ஸோ அது மார்க் பண்ணியிருக்கேன். மேலே வந்து 12.5, 13 இன்ச்சு ஆல்மோஸ்ட்டு ஹைட்டு. ஸோ இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு வுட் வைக்க போகிறோம். அது எப்படின்றது பாருங்கள். இப்போ இது ஜாயிண்ட் கட்டலாம். ஸோ இது பாருங்கள், ஜாயிண்ட் வந்து ஓபென் மாதிரி போட்டிருக்காரு. இந்த ஓபென்லாம் நம்ம எடுக்கணும். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது, பட் இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது கஸ்டமர் வந்து ஏற்கனவே மிஷிபிஷி பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேனலு கீழே கட்டியில் இங்கே தான் வந்து ஒயர் கனெக்ஷன்லாம் இருக்குது. ஃபேஸ் நியூட்ரல் சிக்னல் ஒயர் கட்டிடலாம். இந்த கம்யூனிகேஷன் ஒயர், இது ட்ரைன் வந்து ஸ்க்ரூ போட்டிருந்தாங்க, அதை நான் கட்டியிருக்கேன். ஸோ வீடியோ ஷார்ட்டாக பண்ணலான்ட்டு நான் இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ இன்டோர் கட்டிட்டேன். இப்போ அங்கே ஆணி அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆணி எதுவும் ஸ்க்ரூ தான் பண்ணுவாங்க. இது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, எடுத்து தான் ஆகணும். ஸோ இன்டோர் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் கீழே வந்து கிளாத் போட்டிருக்கேன், பிளாஸ்டிக் கவர் அண்ட் கிளாத்து. ஸோ இன்டோர் ஜாயிண்ட்டினுடைய ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. உள்ளே வந்து 3H ஸ்ப்ரிங் வந்து போட்டுட்டு எப்போவுமே நம்ம வந்து பெண்ட் எடுக்கணும். ஸோ மோஸ்ட்லி எடுத்துடலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் பைப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், உள்ளே ஸ்ப்ரிங் இருக்குது, மேலேயும் வந்து பைப் மேலே 1/2 இன்ச் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் வந்து அவுட்டோர் ஜாயிண்ட் மாதிரி போட்டிருக்கோம், திருப்பி இன்டோரை மாத்திரம். இப்போ இதை டெம்பர் வித் இதில் தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். இதை இது பாருங்கள், இந்த காப்பர் வந்து முடியாமல் உள்ள 3/8 இன்டீரியர் பெண்ட் ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணுது. மெயினாக அதுதான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஷேப்க்கு எடுத்துன்னு வந்துடுறோம். ஸோ இப்போ இன்டோர் ஜாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இருந்ததோடு இப்போ எல்ஜி வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் ஜாயிண்ட் வந்து எக்ஸஸாகவே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி சென்டர் தான் கொடுப்பாங்க. இப்போ 75% வந்து இன்டோர் ஜாயிண்ட்க்கு வந்து பைப் கொடுத்துருக்காங்க. இது அவுட்டோர் ஜாயிண்ட்டு போடுற போது யூ பெண்ட் போடுறதுக்கு முடியாது, எல் பெண்ட் தான் போடுவாங்க நிறைய பேர். அது நான் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது அதை எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். வாட்டர் ஷோட்டிங் இல்லாத மாதிரி ஒயிட் ஹோல் வினைல் வந்து நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கும், கண்டிப்பாக நம்ம போட்டு தான் ஆகணும். இல்லைனா ஃப்யூச்சரில் வந்து வாட்டர் லீக் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு பார்த்துலாம். அந்த பைப்போடு நம்ம வந்து மெர்ஜ் பண்ணணும். நம்ம வந்து அதை ஃப்ளாரிங்கே பண்ணாமல் அதை வந்து இது பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த அவுடோரில் வர பைப்பை வந்து நம்ம இன்டீரியர் வந்து 1/2 இன்ச்சு ஸ்ப்ரிங் பிளண்டர் இன்டீரியர் போட்டு லைட்டாக வந்து இது பண்ணிக்கலாம், ட்விஸ்ட் ஆகாத மாதிரி. இப்போ பாருங்கள் அணைச்சாச்சு, டெம்ப்ளேட் போட்டாச்சு. இப்போது டெம்ப்ளேட் மேலே வச்சுட்டு நம்ம வந்து 4.5 இன்ச்சஸ் இது பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்டோரை வந்து டெம்ப்ளேட் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம்.
மேலே மோஸ்ட்லி வந்து அஞ்சு ஸ்க்ரூ பண்ணிடலாம், கீழே ரெண்டு ஸ்க்ரூ பண்ணுறோம், மொத்தம் ஏழு இல்லை எட்டு பண்ணலாம். மேலே ஸ்பிரிட் லெவல் பார்த்துட்டு கரெக்டாக வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண வரது, ரொம்ப கரெக்டாக பண்ணணும். ஏன்னா இண்டோர் பைப் ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து ஃப்ளார் எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ 6 mm வந்து ஹோல்ஸ் வந்து 5 போட்டிருக்கோம். ஸோ போட்டுட்டு இப்போது டைட் பண்ணிடலாம். ஃபிஷர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ இப்போ ஃபுல் டைட் பண்ணியாச்சு, மேலே 5 ஸ்க்ரூ வந்து பண்ணியிருக்கோம். இப்போ கீழே வந்து அந்த 6-inch பைப்பை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் வினைல் டைப் பண்ணியிருக்கோம், க்ளீனாக இருக்குது. இப்போது ட்ரைன் பைப் வந்து ட்ரைன் வந்து இந்த பக்கம் தான் வர, உள்ளே இண்டோ ஜாயிண்ட் வர்றதுனால ரைட் சைடு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடியலாம். ஸோ இந்த ரப்பர் வந்து நல்லா டைட்டாக பண்ணிடணும். இப்போ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ ரூமுக்கு சென்டர் ஷுவராக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கார்பெண்டர்கிட்ட சொல்லி கீழே வந்து நம்ம அந்த இன்ச்சஸ் வந்து 39 inches நம்ம வந்து கீழையும் கவர் பண்ணிடுறோம். ஸோ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இப்போ டெம்ப்ளேட் வந்து பிடிச்சிட்ருக்கு. இதுக்கும் நம்ம 5 ஸ்க்ரூ வந்து பண்ணிடலாம். சிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ போட்டுட்டு இப்போ 5 ஸ்க்ரூ பண்ணிடலாம். டைட் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். யூனிட் மாட்டின பிறகு உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஸோ யூனிட் வந்து இண்டோர் மாட்டுறேன். ஸோ மாட்டிட்டு அந்த கீழே கிளாம்ப் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. பட் லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ டஃப்லான் வந்து யூஸ் பண்ணிவிடுவேன், உங்களுக்கே தெரியும். இண்டோர் ஜாயிண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஜாயிண்ட் வந்து டைட் வச்சிடணும். ஸோ லீக் நம்ம எப்போவுமே செக் பண்ணணும், இண்டோராக இருந்தாலும் சரி அவுட்டோர் இருந்தாலும் சரி. ஸோ வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள். ஸோ கம்யூனிகேஷன் ஒயர் வந்து பக்காவாக போட்டுடணும். இது எல்ஜியில் வந்து இது ஸ்பெஷலிஸ்ட், இது ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்க இந்த ஜாக்கு. ஸோ வேக்கம் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இப்போ. ஸோ வேக்கம் ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள் மைனஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வேக்கம் ஆகிட்டுருக்கு பாருங்கள், கரெக்டாக ஹை டு வெயிட் நியூஸ் இது. போட்டாச்சு இப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரே ஒரு 60 seconds தான், 1 minute நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜாயிண்ட் போட்டது வந்து க்ளியராக இருக்கன்றது நம்ம செக் பண்ணுறதுலாம். நிறைய டைம் இங்கேயே நான் செக் பண்ணிவிடுவேன், லீக் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகிடும் 100%. பட் இருந்தாலும் ப்ரெஷர் வந்து 100 to 150 PSI நம்ம கொடுத்துட்டு போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ கிளான் நெட்டில் எல்லாமே பார்த்துடலாம். இது இண்டோர் ஜாயிண்டில் பாருங்கள், இன்னொரு ஜாயிண்ட்டில் வந்து சர்ஃபெக்ஸ் இல்லது நான் யூஸ் பண்ணுறது, லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தொடச்சாச்சு. இப்போ தொடச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஃப்யூச்சரில் வந்து கேஸ் லீக்கு அந்த மாதிரி எதுனா இருந்ததுன்னா ஈஸியாக வந்து அந்த நம்ம வினைல் டைப்பை தெரிஞ்சிடும். ஸோ மேலே கவர் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் நம்ம எப்போவுமே இந்த ஃப்ளார்நெட்டில் ஒரு ஒயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல லீக் இருக்கா இல்லையான்றது ஈஸியாக நம்ம கேஷ் பண்ணிடலாம். ஸோ வினைல் டைப் பேக் பண்ணிடலாம். இண்டோ ஜாயிண்ட் மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணுவாங்க, டஃப்லான் டைப் ஆக்சுவலாக பேக்கிங் டைப் பண்ணுவோம். வினைல் டைப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ ட்ரைன் வந்து ஸ்க்ரூ இருக்குது, இந்த ஸ்க்ரூ வந்து எப்போவுமே பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரைன் நாளைக்கு பின்னாடி இழுத்தா கூட இழுக்காது. இது வந்து ஓப்பன் டைப் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ கிளாம்ப் எடுத்துடலாம். இண்டோர் ஜாயிண்ட் வந்து இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இந்த ஸ்க்ரூ வந்து சேஃப்டி ஸ்க்ரூ, இண்டோர் நாளைக்கு திடீர்னு கழட்டினா கூட அது வராது. ஸோ க்ளீனாக பண்ணியாச்சு இப்போது. ஸோ இண்டோர் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இப்போது. இப்போ நான் தூரம் வந்து காமிச்சாதான் உங்களுக்கு அந்த சென்டர் தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட் இருந்தது லெஃப்ட் சைடில், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெபிளைசர் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரைட் சைடில் அடிக்க போகிறோம். அப்பார்ட்மெண்ட் மோஸ்ட்லி வந்து வெளியே தான் இருக்கும், இவங்க வந்து கேட்டு உள்ள உள்ளே வச்சுருக்காங்க, ரிக்யூப்பட்டிருக்காங்க ரிக்யூப்பட்டிருக்காங்க இது. ஸோ இங்கே க்ளீன் ஆகிடுச்சு இப்போது. இப்போ பார்த்திங்கன்னா இண்டோர்னுடைய லுக்கே தெரியும், சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பைப்பே தெரியாது மோஸ்ட்லி இண்டோர் ஜாயிண்ட்டில். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் நம்ம வந்து நல்லா பண்ணலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஸ்மூத்தாக ஓடுறது.
எல்ஜியில் வந்து இன்வெர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாடல் இருக்குது. அதில் வந்து இன்டீரியர் கோர் வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்குது. இப்போது 150 PSI இருக்குது. ஸோ கழட்டிட்டு அந்த இடத்துல வந்து லீக் செக் பண்ணிக்கலாம். இப்போ பிளானெட்டில் எப்போவுமே நம்ம வந்து ஒரு டைம் லீக் செக் பண்ணிட்டு அந்த இடத்துல க்ளீனாக இது பண்ணிட்டோன்னா ஸோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த வீடியோ பார்க்கும்பொழுதோ உங்களுக்கு எதனா கமெண்ட் தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். டெக்னிக்கல் கோபிஜி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்காக. ஸோ பாய், தேங்க்யூ ஃபார் ஆல்.